ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு நவீன் டெக்னிக்கல் கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வீட்லேயே இருக்க ஸ்க்ராப் மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு ரைட்டிங் மிஷின் செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் த வீடியோ. ஸோ காய்ஸ் ரைட்டிங் மிஷின் செய்கிறதுக்கு ரிக்குயர்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டினோ யூனோ போர்ட் தேவைப்படும், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வேணும், அதுக்கப்புறமா மோட்டார் ஷீல்ட் L293D அப்படின்னு சொல்கிற இந்த போர்டு வேணும். இந்த போர்டு தான் வந்து நம்மளுடைய மோட்டர்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற போர்டு. ஸோ இந்த போர்டு வந்து ரொம்ப மஸ்ட். அதுக்கப்புறமா உங்களுக்கு எதனா ஒரு பென் ஆர் ஸ்கெச் எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் நான் அதை எங்கேருந்து எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட சிடி டிரைவ்லேருந்து நம்ம எடுத்த ஒரு மோட்டர் இது தான். இது வந்து எல்லா சிடி டிரைவில் கிடைக்கும். ஸோ ஸ்க்ராப் மெட்டீரியல்லேருந்து நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்வர் மோட்டர் தேவைப்படும். அதுக்கப்புறமா ஜம்பர் ஒயர் தேவைப்படும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டினோ போர்டை எடுத்துக்கோங்க. ஆர்டினோ போர்டை எடுத்தக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டினோவில் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு நம்மளுக்கு லேப்டாப்பில் பிரிண்டர் கேபிள் ஒயர்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒயரை நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை வந்து லேப்டாப் இதை வந்து நம்ம கோடிங் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினோவில் இந்த கேபிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம லேப்டாப்பில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கோடிங் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கோடிங் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்பொழுதுக்கு நான் இதில் வந்து ஏற்கனவே நான் கோடிங் ஏற்றி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டார் ஷீல்ட் போர்டு வேணும். இந்த ஷீல்ட் போர்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்ட் போர்ட்ஸ்னால் நிறையா வந்து மேல் பின்ஸ் இருக்கும், இதில் ஃபுல்லாகவே ஃபீமேல் பின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டினோ யூனோ போர்டில் வந்து உங்களுக்கு இது வந்து அனலாக் சைடுன்னு சொல்லுவாங்க, இங்கே இந்த சைடு வந்து அனலாக் சைடுன்னு சொல்லுவாங்க, இந்த சைடு வந்து அவுட்புட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட மோட்டர் ஷீல்டை வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சுக்கிட்டு அனலாக் சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கரெக்டாக 5 pins கோயின்சைட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து கரெக்டாக 5 pins கோயின்சைட் ஆகிடுச்சினாலே எல்லா பின்ஸும் அதோட ஃபீமேல் பின்ஸில் போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறமா நீங்கள் போர்டில் எப்பயுமே கை வைக்கக்கூடாது. போர்டு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி இடத்துல வந்து மேலே கை வைக்காதீங்க. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வந்து பெயிண்டர் லேமினேட் பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் கை வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த ஐசி இருக்கு இல்லையா அந்த ஐசியில் கை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரெஸ் பண்ணக்கப்புறமா இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ நம்ம ரைட்டிங் மிஷினோட ஒரு பிரெயின்னு சொல்லலாம் இப்போ இதை. ஸோ இது வந்து எப்படி நம்ம ரைட்டிங் மிஷினில் கனெக்ட் பண்ணணுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிடி டிரைவில் இருந்து இந்த மாதிரி நீங்கள் சிடி டிரைவை கழட்டினீங்கன்னா உள்ளே வந்து சிடி டிரைவில் இந்த மாதிரி ஒரு மோட்டர் இருக்கும். இந்த மோட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க இது வந்து இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இப்படி போயிட்டு வரும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நம்ம மோட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் சிடி டிரைவுக்குள்ளே. ஸோ இது எதுக்குன்னா இது வந்து ரீட் பண்ணோம். இதில் இருக்க லென்ஸை வந்து நான் உடச்சி எடுத்துட்டேன். அந்த லென்ஸ் இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு சர்வர் மோட்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சர்வர் மோட்டர் வந்து தான் நீங்கள் சர்வர் மோட்டருக்கு பதிலாக வேறு எந்த மோட்டரும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னீங்கன்னா சர்வர் மோட்டர் வந்து கியர்ஸால் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக 90 degrees to 90 degrees ஈஸியாக ஒர்க் ஆகும். மற்ற மோட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 360 degrees ரொட்டேட் ஆகும்.
ஸோ உங்களுக்கு இந்த சர்வர் மோட்டர் மஸ்ட். நீங்கள் இதை எடுத்து இந்த லென்ஸ் இருக்க இடத்துல ஒட்டிட்டு ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம், இல்லை க்ளூ பண்ணிக்கலாம், இல்லை ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம், அது உங்களோட விஷ். ஸோ நான் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்க பிளாஸ்டிக் எங்கேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடி டிரைவில் நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே சிடி வெளியே வரதுக்கு ஒரு பிளாக் கலர் இடம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்தக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் ஆக்சுவலி இந்த ஒயர் வந்து இந்த சர்வோ மோட்டரோட ஒயர். ஸோ இதை ஒரு சைடாக வச்சுக்கோங்க. அப்புறமா உங்களோட மோட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பின் இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா மோட்டர்ஸ்லேயும் வந்து 2 டெர்மினல்ஸ் தான் இருக்கும், இதில் 4 டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டருக்கு 2+2- இருக்கும். ஸோ 2+2- இருக்கனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இதனால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும் வித்தவுட் சேஞ்சிங் தி பேட்டரி டெர்மினல். ஸோ எப்பயுமே வந்து நம்ம நார்மல் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட பேட்டரி டெர்மினலை வந்து திருப்பி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோட்டர் வந்து கிளாக் வைஸ் சுற்றுறது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ரோபோட்டோ இல்லை மிஷின் செய்யும் போது நீங்கள் பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியோ திருப்பவும் முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி 4 டெர்மினல் மோட்டர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த 4 டெர்மினல் மோட்டரை நம்ம இதுக்காக தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு உடன் பிளாக்கில் வந்து அதே மாதிரி ஒரு உள்ள இதே மாதிரி ஒரு மெட்டலை இதே மாதிரி ஒரு மெட்டீரியலை நான் எடுத்துகிட்டு உள்ளே வந்து வச்சுருக்கேன். ஸோ சேம் மெட்டீரியல் தான், பட் இங்கே வந்து நம்ம சர்வர் மோட்டர் ஒற்றை இடத்துல அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஒரு அக்ரலிக் போர்டு ஒட்டியிருக்கேன். ஸோ அக்ரலிக் போர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும், போய் வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரலிக் போர்டில் வந்து நம்ம இதை வந்து இந்த டைரக்ஷனில் வச்சுட்டு இந்த டைரக்ஷனில் வச்சு 90 degrees நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ காய்ஸ், இப்போ நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 degrees இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் ஷீல்டையும் ஆர்டினோவையும் நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த போர்டை நம்ம வந்து மோட்டர்ஸோட கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரிப்ஸை வந்து அப்புறமா நான் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் ஸ்ட்ரிப் பண்ணி தான் நிற்க வைக்கணுன்றது அப்படிலாம் இல்லை. ஸோ உங்களோட விஷ் தான், நீங்கள் வந்து அதை 90 degrees எப்படி வேணால் நிற்க வைக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்டில் ஒரு பின் இருக்கும், அந்த பின்னை எடுத்து நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதை நீங்கள் வந்து மாற்றி இல்லை இப்படி சொருகிறத நீங்கள் இப்படி மாற்றி சொருகுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரன் பண்ணும்போது தலைகீழ ஒர்க் ஆகும், அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த பின்னை நீங்கள் திருப்பி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எதனா மிஷின் தலைகீழ ஒர்க் ஆச்சுன்னா இந்த பின்னை நீங்கள் திருப்பி போடணும். தென் அதுக்கப்புறமா நம்மளோட மோட்டர்லேருந்து வர இந்த 4 ஒயர்ஸ் வந்து லைனாக நம்ம வந்து பின் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மோட்டர்லேருந்து வர 4 ஒயர்ஸ் வந்து 1 positive இன்னும் நெகட்டிவ் லைனாக நீங்கள் வந்து இருக்கும். ஸோ 1st wire பாசிட்டிவ், 2nd wire நெகட்டிவ், 3rd wire பாசிட்டிவ், 4th wire நெகட்டிவ் அப்படி இருக்கும். ஸோ போர்டோடைய இந்த சைடில் வந்து ஸ்க்ரூஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூலாம் முதல்ல நம்ம எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம இந்த வந்து இந்த இடத்துல அந்த பின்னெல்லாம் நம்ம வந்து போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 pins இருக்கும். இந்த 5 pinல இந்த மிடில் பின் வந்து உங்களுக்கு வந்து எர்த் பின்னு, அதில் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த 2 sides போட்டால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு இருக்கிற உங்களுக்கு ஒயர் தான் வந்து பாசிட்டிவ் ஒயர். ஸோ பாசிட்டிவ் ஒயரை வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணணும். தென் உங்களுக்கு ப்ரௌன் ஒயர் தான் நெகட்டிவ் ஒயர், அதை நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். தென் இந்த ஒயிட் ஒயர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ், இந்த ஒயர் வந்து நீங்கள் 3rd pinல கனெக்ட் பண்ணணும். அண்ட் பிளாக் ஒயர் உங்களோட நெகட்டிவ். ஸோ இந்த பிளாக் பின்னை உங்களுக்கு 4th wire நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணக்கப்புறமா நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பயுமே நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரேன், நீங்கள் வந்து போர்டில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணும்போது ரொம்ப வந்து டைட்டாகவோ இல்லைனா ரொம்ப வந்து லூஸாகவோ நீங்கள் ஸ்க்ரூ பண்ணக்கூடாது. லூஸாக ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா காண்டாக்ட் ஆகாது, டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா இந்த மொத்தமாக உடஞ்சிரும். ஸோ எலக்ட்ரானிக் ப்ராடக்டில் அதுதான், நீங்கள் வந்து ரொம்ப வந்து டைட்லாம் ரொம்பலாம் பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட் சால்டரிங் தான் பண்ணியிருக்காங்க. லெட் மெட்டீரியலில் பண்ணனால லெட் வந்து ரொம்ப சாஃப்டஸ்ட் மெட்டல்னால உங்களுக்கு ஈஸியாக அது ஒன்று உடஞ்சி போயிடும். அதே மாதிரி இன்னொரு மோட்டர்லேயும் நம்ம வந்து இந்த பக்கத்தில் இருக்க இந்த கீழே நம்ம கொடுத்துருக்க பேஸ் மோட்டர்லேயும் இந்த பக்கத்தில் இருக்கிறத நான் வந்து கனெக்ட் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 pins இருக்கும் அந்த சைடில், அதை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்க போகிறோம். அதை லூஸ் பண்ணக்கப்புறமா அதில் வந்து மேல் டு மேல் ஜம்பர் ஒயரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு
அதை நம்ம டைட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து அந்த மேல் டு மேல் ஜம்பர் ஒயரை வந்து நம்ம இன்புட்டில் கொடுக்கணும் ஃபைனலாக. அந்த ஃபைனலாக கொடுக்கும்போது 12 வோல்ட்டுக்கு மேலே இருந்தாலே நம்மளோட போர்டு எரிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் கொடுக்கும் போது ரொம்ப கம்மியாக ஒரு 9 வோல்ட் to 11 வோல்ட்டுக்குள்ளே கொடுங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த இந்த பென்னை வந்து அந்த முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.